பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இன்னைக்கு வேளாண் நேரம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் கௌதமி. ஒவ்வொரு வாரமுமே நம்ம வேளாண் நேரம் நிகழ்ச்சியில வேளாண்மை மற்றும் அது சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, இது போன்றதுதான் நம்ம கடந்த சில வாரங்களாகவே நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கும் விவசாயிகள் தொடர்ந்து எழுப்பிய கேள்வியின் பதிலாக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியும் அமைய போகுது. எஸ், இன்னைக்கு வந்து தென்னையில் பயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து தான் நம்ம நிகழ்ச்சியில அடுத்த ஒரு மணி நேரம் நம்ம பேச போறோம். அது குறித்து பேசுவதற்காக இன்னைக்கு நம்ம கூட யார் இணைந்திருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆழியாறு தென்னை ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் ராஜமாணிக்கம் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு வந்து தென்னை தொடர்பாக அதில் என்னென்ன நோய்கள் இருக்கு, என்னென்ன பூச்சிகள் வந்து தாக்குதல் ஏற்படுத்துது, ஸோ அது தொடர்பாக பேச போறோம். அந்நேர்களும் நமக்கு தொலைபேசி வாயில தொடர்பு கொண்டு அவங்களுடைய கேள்விகளை பதிவு செய்வாங்க. அதற்கான எண்களை மட்டும் நான் ஆரம்பிச்சுட்டு வந்துடுறேன். நேர்களை இப்போ திரையில வரக்கூடிய எண்களுக்கு நீங்க தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். அதற்கான எண்கள் தற்போது திரையில வர உள்ளது. நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 9444901011 மற்றும் 9444901011 மற்றும் 8124446611 அல்லது 8124446622 என்ற எண்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யலாம். நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0442539701011. நீங்கள் வெளிநாட்டு நேயர்களாக இருந்தால் 0091 4425 3970100 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார், நம்ம வந்து இன்னைக்கு தென்னை குறித்து தான் பேச போறோம். பொதுவாகவே விவசாயிகள் மற்ற நிகழ்ச்சியில கூட தொடர்பு கொண்டு என்ன கேட்பாங்கன்னா, தென்னை குறித்து தான் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாகவே நம்ம தென்னை குறித்து பேச போறனால, தென்னை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தென்னை எவ்வளவு முக்கியமான ஒரு பயிராக பார்க்கப்படுது? அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தென்னை ஆராய்ச்சி சார்பில் தமிழ்நாட்டிலுடைய, ஏன் இந்தியா உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து தென்னை விவசாயிகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்னை உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 108 நாடுகளில் பயிர் செய்கிறோம். ஆனால் அதிலே ஒரு 4 நாடுகள் தான் உலக அளவில் இந்த தென்னையினுடைய பொருளாதார சந்தையை நிர்ணயம் பண்ணக்கூடிய திறமை வாய்ந்த நாடுகளாக கருதப்படுகிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதன்மையாக இந்தோனேஷியா, 2வது பிலிப்பைன்ஸ், 3வது இந்தியா, 4வது ஸ்ரீலங்கா. ஆனால் இந்த உலக உற்பத்தியில் பார்த்தோம்னா இவங்களை முதலிடத்தில் இந்தியாவை உற்பத்தி திறனில் இந்தியா முதன்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்திய அளவில் அனைத்து மாகாணங்களில் நம்ம குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாகாணங்களில் பயிரிட்டாலுமே உலக அளவில் இந்திய அளவில் பார்க்கும்போது தமிழ்நாடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏரியாவில் 4.7 லட்சம் ஹெக்டேரில் தென்னை பயிர் செய்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 6570 மில்லியன் நட்ஸு நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம். அதே மாதிரி உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா நம்ம 17251 காய்கள் ஒரு ஹெக்டேருக்கு உற்பத்தி செய்கிறோம். ஓகே, ஸோ இந்த அளவு திறம்பட நம்ம செய்யலாம் செஞ்சுட்டு வரோம். இவ்வளோ திறமையா நீங்க சொல்ற மாதிரி உலகத்திலே 4 நாடுகள் தான் இந்த தென்னையோட இதை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அதுல 3வது இடத்துல இந்தியா இருக்கு அப்படின்றது. ஆனா எந்த ஒரு பயிர் அப்படின்னாலுமே அதுல வந்து நோய் தாக்குதல் அப்படின்றது நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை வந்து சரி செய்ய வேண்டியதும் நம்ம கடமையாகவே இருந்துட்டு வருது. அந்த வகையில தென்னையை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் தொடர்ந்து நம்ம கேள்விகள்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் தென்னையில வந்து பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான தீர்வுகளையும் நம்ம சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இருந்தாலும் என்ன மாதிரியான பூச்சிகள் வந்து பெரும்பாலும் தென்னையில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது, என்ன பூச்சி தாக்குதல்கள் முக்கியமாக தென்னைக்கு வருது? அதாவது தென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 வகையான பூச்சிகள் தாக்குது. ஆனால் அந்த 100 பூச்சிகளுமே பொருளாதார சேத நிலைக்கு காரணமாக இருக்குன்னா இல்லை. ஓகே, ஒரு 10 பூச்சி, அதாவது தென்னை வச்சா இந்த பூச்சியில் தவிர்க்க முடியாத பூச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான பூச்சிகள் காண்டா மிருக வண்டு, சிகப்பு கூன் வண்டு, கருந்தலை புழு, எரியோஃபைட் சிலந்தி, கள்ளிப்பூச்சி, செதில் பூச்சி, கண்ணாடி ரக்கி பூச்சி, அப்புறம் நத்தை புழு, கரையான், அப்புறம் புதுசா இப்போ இன்வேசிவ் பேஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சார் உறிஞ்சு பூச்சி, தற்சமயம் ரூகோ சுருள் வெள்ளை ஈக்கள், அப்புறம் எலி, அணில், மரநாய், அவ்வளவுதான். இதற்கு உண்டான ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகள், ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள்லாம் நாங்கள் தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆழியார்லேருந்து, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒவ்வொரு தென்னை விவசாயிகளுக்கு கடைப்பிடிப்பதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சாத்தியக்கூறுகளை கொடுத்துருக்கோம்.
ஸோ இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க 100 வகையான பூச்சிகள் இருந்தாலுமே முக்கியமான தாக்குதல் பொருளாதார ரீதியில் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடியது குறிப்பிட்ட பூச்சிகள் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் வந்து பொதுவாகவே விவசாயிகள் நிறைய பேர் நமக்கே கால் பண்ணி சொல்கிறவங்க அந்த காண்டாமிருக வண்டு குறித்து சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி ஏற்படுது, அதை என்ன தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகள் குறித்து பேசலாம். அதற்கு முன்னாடி நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம் சார். வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நீங்க இணைப்புல வந்துட்டீங்க, டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சு வச்சுட்டு பேசுறீங்களா? சரிங்க மேடம், நான் மயிலாடுதுறையில இருந்து தினேஷ் பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? தென்னை மரத்துல வந்து வெள்ளை ஈ இருக்குங்க, அது கொஞ்ச நாளா பிரச்சனையா இருக்கு, மட்டை எல்லாம் கருகிற மாதிரி இருக்குங்க, அதான் பார்த்த கேள்வி இருக்கும். உங்களுடைய கேள்விக்கு சார் இப்ப பதில் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ தென்னை மரத்தில் இப்போ உப்பு தரிச்சமையும் இந்த சுருள் வெள்ளை ஈக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் தென்படுகின்றன. குறிப்பாக இந்த சுருள் வெள்ளை ஈக்கள் பார்த்தீங்கன்னா தென்னையில் குட்டை ரகங்களை அதிகமாக தாக்குது. குறிப்பாக சவுக்காட்டு ஆரஞ்சு டுவார்ஃப், மலேசிய மஞ்சக்குட்டை, மலேசிய ஆரஞ்சு குட்டை, கெந்தாலி குட்டை, கங்கம்பந்தம் பச்சை குட்டை, மலேசிய மஞ்சக்குட்டை, இந்த மாதிரி குட்டை ரகங்கள் அதிகம் தாக்குதலுக்குள்ளாகின்றன. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டை நெட்டை ரகங்கள், அதற்கு பிறகு நெட்டை குட்டை ரகங்கள், அப்புறம் நெட்டை இன்டு நெட்டை ரகங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்டை. ஆக இதனுடைய தாக்குதல் சதவீதம் படிப்படியாக குறையிருக்கு. அதாவது குட்டை ரகங்கள் எளிதில் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியவை. சரி, இந்த சுருள் வெள்ளை பார்த்தோம்னா இது வந்து இப்போ 2016 பொள்ளாச்சி பகுதியில், பொள்ளாச்சி கேரளா பார்டர் ஏரியாவில் தான் இது முதன்மையாக தாக்குதல் கண்டறியப்பட்டது. ரூகோ சுருள் வெள்ளை என்று நாங்கள் பூச்சியல் விஞ்ஞானிகளால் அது கண்காணிப்பு செய்து அது கண்டுபிடிச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இதனுடைய தாக்குதல் எப்படின்னா இந்த சுருள் வெள்ளைக்கு முதல்ல தென்னையில் கீழடுக்கக்கூடிய இலைகளை தான் அதிகம் தாக்கும். அதாவது இலைகள் உள்பகுதியில் இருந்து கொண்டு அதனுடைய சாட்டினை உறிஞ்சி வாழ்கின்றன. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுருள் வெள்ளைக்கள் முட்டைகள் சுருள் சுருளாக இடும். மற்ற பூச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சிங்கிளி லேடி எக்ஸ் இருக்கலாம், அல்லது ஒரு குவியலாக இருக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் ரங்கோலி கோலம் போடுற மாதிரி ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த சுருள் சுருளாக முட்டை இடுவதனால் இந்த வெள்ளை இக்கு சுருள் வெள்ளை என்று அழைக்கப்படுகிறது. அதே போன்று இந்த சுருள் வெள்ளையிலிருந்து வரக்கூடிய, அதாவது இந்த முட்டையிலிருந்து வரக்கூடிய இளம் குஞ்சுகள் மற்றும் முதிர்ச்சி அடைந்த ஈக்கள் எல்லாம் அந்த சாட்டுகளை உறிஞ்சி வாழ்கின்றன. தகுந்த, அதாவது விவசாயிகள் அந்த ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து தகுந்த நேரத்தில் தகுந்த இடைவெளியில் பயிர் பாதுகாப்பு எடுக்காத பட்சத்தில் கீழடுக்கிலிருந்து நடு அடுக்குக்கு மேலடுக்கு புலம்பெயர்ந்து செல்கின்றன. இந்த தருணத்தில் என்னாவது, இந்த சுருள் வெள்ளைக்கள் தன் உடம்பிலிருந்து ஒரு இனிப்பான திரவத்தை சிதறுகின்றன. இந்த இனிப்பான திரவங்கள் நடு அடுக்கிலிருந்து மேலடுக்கிலிருந்து சிதறும் பொழுது கீழடுக்கில் மேல் படர்கின்றன. ஸோ அதனால் என்ன ஆகுது, கேப்னோடியம் ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சால படலம் அந்த தென்னை ஓலையின் மேல் படர்கின்றன. இதனால் என்னன்னா தற்காலிகமாக ஒளிச்சேர்க்கை தடுக்கப்படுகிறது, அதாவது பர்மனண்டா, அதாவது மறைக்கப்படுகிறது சொல்லப்போனா, அது கம்ப்ளீட்டா தடுக்கல. அதாவது அதை நீங்க அந்த பூசாணத்தை நீங்க கையில அப்படியே நம்ம அப்படியே கையில அப்படியே நம்ம எடுத்தோம்னா அப்படி கையில வந்து கண்ணுக்கு மை வைக்கிற மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு விவசாயிகளுமே அதை நம்ம அந்த பூஞ்சாணத்தை எடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஆரம்ப நிலையிலே இது வந்து கண்டறிந்து இனங்கண்டு இதற்கு உண்டான வலிமையான பயிர் பாதுகாப்பு ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு முறைகளை கையாளலாம். அப்படின்னா இவருக்கு கேட்குற மாதிரி மிஸ்டர் தினேஷ் கேட்டிருக்காரு. இப்போ அதுக்கு என்னென்ன, ஃபஸ்ட்டு இந்த சுருள் வெள்ளைக்களுடைய இரவில் பறக்கக்கூடிய சுருள் வெள்ளைக்களுடைய அந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்னென்ன, அதாவது மஞ்சள் விளக்கு பொறி, அதாவது விளக்கு பொறி ஒரு ஏக்கராக்கு ரெண்டு, அதாவது ஒரு தென்னை ஒரு ஏக்கரானா 70 மரம், அப்போது 35 மரத்துக்கு ஒரு விளக்கு பொறி. ஒரு விளக்கு பொறி அப்படின்னா அதாவது ஒரு ஏக்கராவை ரெண்டாக பிடிச்சிக்கிறோம், அதில் ஒரு பகுதியில் இந்த விளக்கு பொறி, அது ராத்திரி 7 11 மணி வரைக்கும் 4 மணி நேரம் எரிய விட்டால் இரவில் பறக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த அனைத்து சுருள் வெள்ளை ஈக்களும் கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த கவர்ச்சி பொறியில் விழுந்து செத்துரும். ஸோ இது ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தலாம். சரி, பகலில் பறக்கக்கூடிய சுருள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு என்னன்னா மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள், அதாவது 3x2 அல்லது 3x1 மஞ்சள் கலர் ஷீட்டு, பாலித்தீன் ஷீட்டு தென்னை மரத்தில் ட்ரங்கில் 6 உயரத்தில் கட்டலாம், அல்லது நம்ம பேனர் போர்டெல்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மஞ்சள் கலர் ஷீட்டில் 2 பகுதியிலுமே விளக்கெண்ணெய் தடவி வைக்கலாம், அல்லது கிரீஸு அல்லது பசை, எதுவும் கிடைக்கலன்னா வேஸ்ட் இன்ஜின் ஆயில் அதை நல்லா பூசிட்டு 6 உயரத்தில் கட்டி தொங்க விட்டுறலாம், போர்டு மாதிரி கட்டி தொங்க விடலாம், ஒரு பேனர் மாதிரி வைக்கலாம், அல்லது தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய நடு தண்டில் வந்து நம்ம
அதை சுத்தி வச்சிடலாம். சோ நீங்க சொல்றது எல்லாமே கூட நம்ம திரையில எல்லாம் நீங்க திரையில பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு தென்னை மரத்துல நம்ம கட்டி தொங்க விட்டுருக்கோம் ஒரு போர்டு மாதிரி. கூடவே அதாவது நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த விளக்கு பொறியில அந்த மஞ்சள் விளக்கு பிளஸ் அதுக்கு பின்னாடியே அந்த மஞ்சள் வண்ண ஒட்டு பொரியும் 2-in-1. இது ரைத்தரை ராத்திரியில இரவில் வைக்கும் போது அதிக அளவு அதிக எண்ணிக்கையில் இரவில் பறக்கக்கூடிய சுருள் விளக்கில கட்டுப்படுத்தலாம். இந்த விளக்கு பொறி நான் சொன்ன ஏற்கனவே பார்க்குற மாதிரி திரையில பார்க்குற மாதிரி ஏக்கராக்கு 2. இதே பகலில் பறக்கிறதா அதே மஞ்சள் கலர் ஷீட்டை நான் சொன்ன மாதிரி தென்னை மரத்திலேயே சுற்றி வைக்கலாம், அல்லது போர்டு மாதிரி கட்டி வைக்கலாம், அல்லது பேனர் மாதிரி கட்டி 6 உயரத்தில் தொங்க விடும்போது பகலில் பறக்கக்கூடிய அனைத்து சுருள் வெள்ளை ஈக்கள்லாம் கவர்ந்தெழுக்கப்பட்டு அந்த மஞ்சள் வண்ண ஒட்டில் ஒட்டு செத்துரும். அப்புறம் மூணாவது, தென்னை மரத்தில் அந்த தென்னை விவசாயி தோட்டத்தில் நன்றாக வசதி இருக்குது, தண்ணீர் வசதி இருக்குது, வற்றாத ஜீவக்கிணறு இருக்குது, தென்னை மரத்துக்கு நிறைய தண்ணீர்கள் கொடுத்துட்டு போக மீதி இருக்குன்ற பட்சத்தில் இருந்தால் அந்த குறிப்பிட்ட தென்னை விவசாயி மட்டும் இந்த ராக்கர் ஸ்ப்ரேயர் அல்லது இந்த மாதிரி இந்த நம்ம ஒர்க் ஷாப்லாம் அடிப்போம் இந்த வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த கன் மாதிரி இருக்கும், ஹை ப்ரெஷரில் தண்ணியை நல்லா பீச்சி அடித்தோம்னா அதாவது சுருள் வெள்ளையை இருக்கக்கூடிய அந்த கீழ் மட்டைகள் உள்பகுதியில் ஃபோர்ஸாக அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணால் அப்படியே வாஷ் அவுட் ஆகும். பட் இது வந்து தண்ணீர் வசதி நன்றாக இருக்கக்கூடிய தென்னை விவசாயிகளுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். சப்போஸ் தண்ணி வசதி குறைவா தென்னை மரத்துக்கே கொடுக்க தண்ணி இல்லாத இடம் இந்த மூன்றாவது மெத்தட் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஆனா நாலாவது இன்னொன்னு, எப்படி பூச்சியை பூச்சியால் கொள்றோம், முள்ள முள்ளால் எடுக்கிறோம், அதே மாதிரி வைரத்தை வைரத்தால் எடுக்கிற மாதிரி ஒரு தீமை செய்யும் பூச்சியை கட்டுப்படுத்துவதற்கு நன்மை தரும் பூச்சியாக என்கார்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி. இது வந்து தென்னை ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆலியர்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா தேவைப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 17 லட்சம் ஒட்டுண்ணிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இது நாள் வரையும் கொடுத்துட்ருக்கோம். தேவைப்பட்ட விவசாயிகள் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தை அழுகி வாங்கிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாக்கெட்டில் லீவ் பிட்ஸ் இருக்கும், அதாவது இலை துண்டுகள், இந்த இலை துண்டுகள் உள்ளார இந்த சுருள் வெள்ளையுடைய இளம் குஞ்சுகளின் மேல் தாக்கப்பட்ட ஒட்டுண்ணி கூட்டுப்புழு உள்ளடக்கிய இலை துண்டுகளை கொடுக்குறோம். அந்த இலை துண்டுகள் இந்த இந்த இது இல்லை, இது காண்டா மிருக வண்டுக்கு மாற்றி போட்டார், என்கார் சேக்கு மாற்றி போடணும். ரைட், இப்போ இந்த போட்டோவில் பார்த்தோன்னா அதாவது நம்ம இந்த ஒட்டுண்ணியில் இருக்கக்கூடிய அந்த இலை துண்டுகளில் ஒரு பாக்கெட்டில் 10 லீவ் பிட்ஸ் இருக்கும். ஸோ பாதிக்கப்பட்ட விவசாயி என்னென்ன தென்னை ஆராய்ச்சி நிலையத்தை ஆலியரில் வாங்கிட்டு தென்னந்தோப்பு இப்போ உதாரணமாக ஒரு வரப்பு சதுரமாக இருந்தால் அதில் டயகனலாக குறுக்கா முதல் வரியை விட்டுட்டு ரெண்டாவது வரியில் ஒரு இலை துண்டுகளை இந்த சுருள் வெள்ளி தாக்கப்பட்ட கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய இலைகளை ஒரு இலையை ஸ்டேபிள் பண்ணிடணும். மறுபடியும் 10 முறை தள்ளி மேற்கு, மறுபடியும் 10 முறை தள்ளி தெற்கு, மறுபடியும் 10 முறை தள்ளி வடக்கு. ஆக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகள்லையுமே நம்ம வந்து இந்த இலைகளை அதாவது இந்த என்கார்சியா ஒட்டுண்ணி உள்ளடக்கிய இலை துண்டுகளை வைக்கும் பொழுது லேட்ரல் டிஸ்பர்சல் அதாவது அந்த ஒட்டுண்ணிகள் எல்லாமே தோப்பு ஃபுல்லாக ஏகமாக பக்கவாட்டிலெல்லாம் பறந்து பரவி எங்கெங்கு சுருள் வெள்ளைக்கினுடைய இளம் குஞ்சுகள் இருக்கோ அதை போய் தாக்க ஆரம்பிக்கும். சோ இது ஒட்டுமொத்தமா படிப்படியாக அதனுடைய எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படும். நாலாவது என்னன்னா இங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல பூச்சியல் துறையில கிரைசோபா என்று சொல்லக்கூடிய இறை விழுங்கி, அதாவது நான் சொன்ன ஒட்டுண்ணி அந்த சுருள் வெள்ளுடைய அந்த ஹீமோலிப் அந்த ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு அது மல்டிப்ளை இயற்கையாக ஒரு இனப்பெருக்கம் அடையுது, உற்பத்தி ஆகுது. நாலாவது சொல்லக்கூடிய அந்த இறை விழுங்கி பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த இளம் குஞ்சுகளை கடிச்சு கடிச்சு சாப்பிடும். ஸோ இந்த கரைசோபா என்று சொல்லக்கூடிய இந்த இறை விழுங்கி இருக்கக்கூடிய ஒரு 1000 முட்டைகள், ஒரு ஹெக்டேருக்கு 1000 முட்டை, ஒரு ஏக்கருக்கு 400 முட்டை, இது பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் ஒரு ஒரு அட்டை வந்து 300 ரூபாய் ஒரு முட்டை 30 பைசா வீதம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பூச்சியல் துறையிலேருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதையும் வாங்கி விவசாயிகள் இதையும் வாங்கி இந்த அந்த அந்த அட்டையும் அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த அந்த கார்டை வாங்கி கட் பண்ணி எப்படி இதே மாதிரி ஸ்டேபிள் பண்ணி வைக்கலாம். ஓகே, அப்புறம் நிறைவா பார்த்து தொடர்ந்து பேசலாம். நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வேளாண் நேரம். வணக்கம் மேடம், என் பேர் சிதம்பரம், நான் வேலூர் மாவட்டம் அழிஞ்சிப்பம் கிராமத்துல இருந்து பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சார் இருக்காங்க, கேளுங்க. ஓகே மேடம், மேடம் எனக்கு ரெண்டு விதமான கேள்வி இருக்கு மேடம். ஒண்ணு வந்து தென்னை மரத்துல வந்து சிகப்பு கலர் வண்டு வந்து அரிசி அது சீழ் வடியுது. சரிங்க சார். இன்னொன்னு வந்து இப்ப நீராக்காக வந்து தமிழக அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, அது வந்து எப்படி எங்க பயிற்சி எடுக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு சார் இப்ப பதில் சொல்லுவாங்க, காத்திருங்க.
கடைசி முக்கியமான பாயிண்ட், அந்த கரும் பூசணத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னன்னா மைதா மாவு கரைசல், அதாவது ஒரு கிலோ மைதா மாவை ஒரு லிட்டர் தண்ணியில கூழ் மாதிரி காய்ச்சணும், ஒரு பச மாதிரி வரும். நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஸ்டாம்ப் ஒட்டுறதுக்கு பச குடுக்கற மாதிரி வழிமுறைகள். அதுல அந்த ஒரு கிலோ மைதா மாவு ஒரு லிட்டர் தண்ணியில பச மாதிரி காய்ச்சி அதுல இருந்து கால் கிலோ எடுத்து 250 கிராம் எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி எங்கு எங்கு இந்த கரும் பூசாணம் சுருள் வெள்ளைக்கினால் ஏற்பட்டிருக்கின்றதோ அந்த இலைகளில் மட்டும் இந்த மைதா மாவு கரைசலை ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த கரும் பூசாணத்தின் மேல நல்லா வச்சு ஒட்டி இப்படி காஞ்சி அப்படி ஃபிளேக்ஸ் ஃபிளேக்ஸா அப்படி சிப்ஸ் சிப்ஸா கீழே அப்படி கொட்டிடும், உதிர்ந்துடும். ஸோ அப்போ தற்காலிகமாக மறைக்கப்பட்ட அந்த பச்சையம் இந்த குளோரோஃபில் கண்டென்ட் மறுபடியும் வெளிக்கொணரப்படுகிறது. ஸோ அதனால விவசாயிகள் பீதி அடையவே வேண்டாம். இது வந்து நாங்கள் வலிமையான வெல் டிஃபைன்டு ஐபிஎம் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு அதாவது எளிதில் கடைபிடிக்கக்கூடிய வலிமையான குறைந்த செலவில் நிறைந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த பயிர் பாதுகாப்பு குறிப்பாக அந்த சுருள் வெள்ளை கட்டுப்பாட்டு முறைகளை எல்லா விவசாயிகளும் ஒரு கம்யூனல் அப்ரோச், ஒருங்கிணைந்து ஒரே டைமில் செய்யணும். ஒரு விவசாயி செஞ்சு இன்னொரு விவசாயி செய்யாமல் இருந்தால் அதனுடைய முழு பலன் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி செஞ்சா கண்டிப்பாக இது கட்டுப்படுத்தலாம். தற்சமயம் இது படிப்படியாக இதனுடைய தாக்குதல் குறைஞ்சிட்டு இருக்கு, ஒரு நல்ல செய்தி எங்களுக்கு. இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒரு 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 டீம் ஒர்க்காக ஒரு மல்டி டிஸ்பிளினரி மோட் அப்ரோச்சில் எல்லா தென்னை விவசாயிகளுக்கு பயன்படுற மாதிரி அனைத்து ஆராய்ச்சி நிலையங்களுக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் தமிழ்நாடு வேளாண்மை துறையில் பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கெல்லாம் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு ட்ரெயினர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதாவது அந்த டெக்னிக் எப்படின்றது சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியார்களுக்கு தனியாக ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கோம். அது அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் அதை டிசமினேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது எல்லாத்துக்கும் பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால அது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நன்றி கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா, ஏன்னா செயலாக்கத்திற்கு உகந்த ஒரு வழிமுறைகள் நம்ம சொல்றப்ப அவங்க செய்யறதுல உகந்ததாகவும் இருக்கும் அப்படின்றது ஒரு இது. அடுத்ததா ஒரு காலர் கேட்டிருந்தாரு, சிவப்பு கூன்வண்டு குறித்து கேட்டிருந்தாரு. சிவப்பு கூன்வண்டு இது பாத்தீங்கன்னா தென்னையில முக்கியமான பூச்சி, உயிர் கொல்லி பூச்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பூச்சி ஆரம்ப நிலையில நீங்க கண்டுபிடிக்கலன்னா தென்னை மரத்தை இறக்க நேரிடும். எந்த பூச்சியுமே தென்னை மரத்தை சாகடிக்காது. இந்த ஒரே ஒரு பூச்சி தான் எது, இந்த சிகப்பு கூன்வண்டு. இந்த திரையில காக்கக்கூடிய நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க சிகப்பு கூன்வண்டு. இது ஆரம்ப நிலையில் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க திரையில பாக்குறீங்க தென்னை மரத்துல அடியில இருந்து 3 அடி உயரத்துல ஒரு துளைகள் இருக்கும். துளைகள்ல இருந்து ஒரு கரும் சிவப்பு திரவம் வடியும், ஒரு துர்வாட வீசும், அந்த ஓட்டையில ஒரு கழிவு பொருட்கள் துருத்திட்டு இருக்கும். நடுக்குறத்துல பாத்தீங்கன்னா இலைகள்லாம் மஞ்சளாகி அப்படியே காஞ்சி கீழே சாஞ்சிரும். நன்றாக நம்ம காது வச்சு அந்த பிளீடிங் பேச்சஸ், அந்த பிளீடிங் இருக்கிற இடத்துல காது வச்சு கேட்டோம்னா உள்ள கூடிய அந்த புழுக்கள், கூட்டு புழுக்கள் சாப்பிட்ற அந்த உள்ளக்கூடிய திசுக்கள், அதாவது சைலம் ஃப்ளோயம் கேம்பியம் திசுக்களை, அந்த மெரிஸ்டமேட்டிக் திசுக்களை சாப்பிடக்கூடிய அந்த ஒளியை நம்ம கேட்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி வில் நாயிங் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வச்சு ரெண்டாவது கீழே தட்டி பார்த்தா ஒரு மாதிரி டமு டமுன்னு சவுண்டு கேட்கும். உள்ள இருக்கக்கூடிய எல்லாமே சாப்பிட்டுட்டு ஹேலோ ஆயிடும். இப்போ இன்னைக்கு நைட்டு மரம் தென்னை மரம் அப்படியே இந்த பிளீசிங் பிளீடிங் பேச்சஸோட இருக்கும், நாளைக்கு பார்த்தா தென்னை மரமே சாஞ்சிடும். உள்ள வெட்டி பார்த்தா கம்ப்ளீட் அப்படியே நொசன் நொசன்னு உள்ள இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட் இன்டர்னல் கோர் எல்லாமே அழுகி இருக்கும், கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் திசுக்கள்லாம் சாஞ்சிடும். சோ இது வந்து ஒரு உயிர் கொல்லி பூச்சி. சோ இது கட்டுப்படுத்துறதுக்கு என்னன்னா ஆரம்ப நிலையிலே இப்போ நம்ம திரையில காண்பிக்கக்கூடியதும் இது தொடர்பான விளக்கங்கள் தான். இப்போ இந்த சிவப்பு கூன்வண்டுப்பா நீங்க இப்ப போட்டோல பாக்குறீங்க எவ்வளவு பிளீடிங் பேச்சஸ் இருக்கு, அதுல உள்ள இருக்கக்கூடிய திசுக்கள்லாம் உள்ள பாருங்க, அந்த லார்வாக்கள்லாம் நல்லா தெரியுது, உள்ள இருக்கக்கூடிய கூட்டு கூன் வண்டுகளும் நீங்க பாக்குறோம். சரி, இதனால என்னன்னா தென்னை மரம் நம்ம இலக்க நேரிடும். ஆக்சுவலா இந்த சிகப்பு கூன்வண்டு தென்னை மரம் தென்னம்பிள்ளை வச்சு 2 வருஷம் கழிச்சு ட்ரங்க் வந்த பிறகு ஒரு 7-8 மேக்சிமம் 10 வயசுக்கு மேல அது அட்டாக் இருக்கு. சோ இதுதான் வல்னரபிள் ஸ்டேஜ், எளிதில் தாக்குதலுக்கு உள்ளாடக்கூடிய தருணம். சோ அந்த தருணத்துல நம்ம வந்து பயிர் பாதுகாப்பு டக்குன்னு எடுத்துட்டா கண்டிப்பா தென்னை மரத்தை காப்பாத்தி. சோ என்ன மாதிரியான பயிர் பாதுகாப்பு எடுக்கணும் அப்படின்றத பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர் இணைப்பில் இருக்காங்க, பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம், வேளாண் நேரம். சார் வணக்கம். வணக்கம் சார், இணைப்புல வந்துட்டீங்க, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார், டிவி வால்யூம் கொஞ்சம் குறைச்சு வச்சிடுறீங்களா? சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத சொல்லுங்க. மேடம், இப்ப மரம் வந்து 1 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆயிட்டு. சரிங்க சார்.
அது மரம் காய் காய்க்கு பூ பூக்குது, ஆனா காய் உதிர்றதுலே உதிர்றது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கேள்விக்கு சார் பதில் சொல்லுவாங்க. ஓகே, இந்த சிவப்பு கூர்மன்ட்டு சொல்லிட்டு சாருக்கு அட்டன் பண்ணுறேன் நான். இப்போ சிவப்பு கூர்மன்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வல்னரபிள் ஸ்டேஜ் அந்த 2-3 வயசுலேருந்து 7, 8, 9, 10 வயசுக்குள்ளே தான் மேக்ஸிமம் டேமேஜ். ஸோ இந்த இந்த தருணத்தில் நம்ம பயிர் பாதுகாப்பாக எடுக்கணும். ஸோ இது வந்து எல்லாருமே தென்னை மரத்தில் அந்த ப்ளீடிங் பேச்சஸ் எல்லாம் செக் பண்ணிக்கணும். உதாரணமாக இந்த ப்ளீடிங் பேச்சஸில் குறிப்பாக ஓட்டை விட்டு, அதாவது துளை இட்டு துளையிலிருந்து வெளியே வரக்கூடிய திரவம் படிஞ்சு துர்வாடை வீசி மரம் சாஞ்சதுன்னா சிகப்பு கூர்மண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இது கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன, தாக்கப்பட்ட மரத்தில் இருக்கக்கூடிய இந்த துளைகளில் இந்த துளையை பெருசு பண்ணி உள்ள இருக்கக்கூடிய முட்டை, இந்த லார்வாக்கள், கூட்டுப்புழுக்கள், கூன் வண்டுகள்லாம் சுத்தம் பண்ணி வெளியே எடுத்துட்டு அது அந்த ஓட்டைக்குள்ளார அந்த துவாரத்துக்குள்ளார பார்த்தோம்னா 5 மில்லி மோனோக்ரோட்டோஃபாஸ் மருந்து, 5 மில்லி டைக்ளோர்வாஸ் மருந்து, இது ரெண்டுமே சம அளவு ஊற்றி உள்ளே போட்டு சிமெண்ட் வச்சு அடைச்சிடலாம். அதாவது 5 மில்லி டைக்ளோர்வாஸ் நுவான் என்று சொல்லக்கூடிய மருந்து, 5 மில்லி ஆக்சுவலாக மோனோக்ரோட்டோஃபாஸ் இட்ஸ் லைக்லி டு பி பேண்ட் பட் ஸ்டில் இட் இஸ் இது ரெட் லேபிள் கெமிக்கல் ரெஸ்ட்ரிக்டட் யூஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து அதை சொல்கிறோம். அதுக்கு பதிலாக கார்போசல்ஃபான்களுடைய மருந்து கூட கலந்து வைக்கலாம். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மோனோக்ரோட்டோஃபாஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் கார்போசல்ஃபான். ஸோ அது 5 மில்லி மருந்து, 5 மில்லி டைக்ளோர்வாஸ் மருந்து உள்ளே ஊற்றி அந்த சிமெண்ட்டு வச்சு போட்டு அடைச்சிடணும். இதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெவ்வேறு இளங்க குஞ்சுகள் இளம் லார்வாக்கள் இருக்கிறதெல்லாம் செத்துரும் அதில். அடுத்தது நம்ம காண்டாமிருக வண்டுலே நம்ம பயிர் பாதுகாப்பு, அதாவது தென்னை மரத்தில் உச்சியில் அந்த காயம் வரும்போதே பயிர் பாதுகாப்பு எடுக்காதுன்னா ஏற்கனவே காண்டாமிருக வண்டு தாக்குதல் வந்து அந்த தாக்குதலை பயிர் பாதுகாப்பு எடுக்காத பட்சத்தில் மேலே இருந்தும் இந்த சிவப்பு கூன் வண்டு அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழேருந்து தான் வரணும்னு இல்லை. சாதாரணமாக இப்போ டிராக்டர் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த பிளவிங் உழுவு ஓட்டும்போது இந்த ட்ரங்கில் டேர்ன் வரும்போது ட்ரங்கில் காயமாயிடும். உடனே அந்த காயத்தை மறைக்கிறதுக்கு என்னென்னா ஃபைட்டலான் பேஸ்ட், அதாவது சிஓசி காப்பர் ஆக்சிக்ளோரைட் ஒரு பேஸ்ட் இருக்குது, 2 கிராம் மருந்து ஒரு 5 மில்லி தண்ணியில் அப்படியே குழப்பி அப்படியே வச்சு பூசிட்டா மறுபடியும் அந்த காயம்பட்ட பகுதியிலேருந்து ஒரு துர்வாடை வீசாது, அல்லது வாடைக்கு அந்த சிவப்பு கூண்டுலாம் கவர்ந்தெழுக்கப்படாது. ஏன்னா இது பண்ணாதப்போ தான் என்ன ஆகுது, இந்த காயமான சர்ஃபேஸ் இன்ஜூர்டு சர்ஃபேஸில் வரக்கூடிய அந்த நறுமணத்தில் கவர்ந்து இழுக்கப்பட்டு பெண் சிகப்பு கூன் வண்டுகள்லாம் இந்த காயமான பகுதியில் வந்து முட்டை போட்டுரும். ஸோ இந்த மாதிரி கூட ஒரு தென்னையில் ஒரு ஏற்படக்கூடிய காயமானது அந்த வண்டுகளை கவர்ந்து இழுத்து அதனாலையும் நமக்கு பாதிப்புகள் ஏற்படுறது கண்டிப்பாக. அப்போ வந்து இந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய இளம் புழுக்கள் என்ன பண்ணும், அந்த காயத்தை பெருசு பண்ணி உள்ளே அப்படியே சாப்பிட்டுட்டு ட்ரில் பண்ணிக்கிட்டே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஜைலம், ஃப்ளோயம், கேம்பியம் திசுக்கள், அந்த இருக்கக்கூடிய எல்லா மெரிஸ்டோமேட்டிக் திசுக்கள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ சாப்பிட்டுட்டு இது வந்து அடுத்த முட்டையில் புழுலேருந்து அடுத்தது கூட்டுப்புழு கூண் வண்டுகளாக முதிர்ச்சி வண்டு கிட்டத்தட்ட 3 மாதத்தில் இந்த லைஃப் சைக்கிள் முடியறதுக்கு மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். இதுல சிகப்பு கூன்வண்டுல டேமேஜிங் ஸ்டேஜ் முக்கியமா விவசாயிகள் பார்க்க வேண்டியது என்னன்னா, அதாவது புழுக்கள் தான் டேமேஜிங் ஸ்டேஜ். சோ கூன் வண்டுகளால் நேரடி பாதிப்பு இல்லை. அப்ப புழுக்கள் தான் நேரடி பாதிப்புனா அந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து வேர் மூலமா மருந்து கொடுக்கிறோம். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கார்போசல்ஃபான்ரோட மருந்து 10 மில்லி மருந்து, 10 மில்லி தண்ணியில் கலந்து வேர் மூலமா கொடுக்கலாம். இது 1 மாத இடைவெளியில் தொடர்ந்து இந்த ப்ளீடிங் அந்த சாறு வடிகிறது நிற்கிறத வரைக்கும் 1 மாத இடைவெளியை கொடுக்கலாம். அல்லது அதாவது இதுக்கு ஒரு சேஃப்டி பீரியட் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வேர் மூலமா மருந்து கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், ஒன்னா மருந்து கொடுத்துட்டு அறுவடை பண்ணலாம், அல்லது அறுவடை பண்ணிட்டு மருந்து கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் மினிமம் 1 மந்த்தாவது இருக்கணும். நாங்கள் சேஃப்டி பீரியட் 45 டேஸ் சொல்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ரீக்குவன்சி அதை முறைகளை கையாளலாம். அப்புறம் இந்த நடு குருத்துல இந்த பாலித்தீன் இதே ரூட் ஃபீடிங் பேக்கை 4 கட் பண்ணி அதில் வந்து அந்த 4-8 குருணை மருந்து, அல்லது நான் இயற்கை வழி விவசாயி, நான் இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறோம்னா இந்த நாப்தலின் பால்ஸ், அது பார்த்தீங்கன்னா நம்ம பணங்களுக்கு இந்த சைஸுக்கு ஃபுல்லாக பவுடர் பண்ணக்கூடாது, சின்ன சிறு துகள்களாக உடைச்சி அந்த பாக்கெட்டில் போடலாம். அல்லது வேப்பம் கொட்டையை அப்படியே உடைச்சி பாக்கெட்டில் போட்டு ரெண்டு சைட்லேயுமே ஒரு துளைகள் போட்டு நடுக்குறத்தில் ஒரு பாக்கெட்டு, கீழடுக்கில் ஒரு பாக்கெட். ஸோ நடுக்குறத்தில் ஒரு பாக்கெட், கீழடுக்கில், இந்த மாதிரி வைக்கும்போது இதுலேருந்து வரக்கூடிய அந்த வாடைக்கு சிவப்பு கூன் வண்டு தள்ளி போகப்படுது, அதாவது ரிப்பலண்ட். இது வந்து ஒரு ரிப்பலண்டா யூஸ் பண்றோம், சோ கவர்ந்து இழுக்காம அது அதிலிருந்து ஆமா தள்ளி போயிடும். சோ இது ஒரு விதத்துல கட்டுப்படுத்தலாம். இது இல்லாம இந்த சிவப்பு கூன்வண்டை கவர்ந்து இழுப்பது கவர்ச்சி பொரியல். சோ கவர்ச்சி பொரியல் பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே தெளு பானை, கல்லு பானை எல்லாம் பயன்படுத்துறாங்க. இதுல வந்து ஒரு பானையில ஒரு 2.5 லிட்டர் கரும்பு கோலை, அல்லது 2.5 லிட்டர் கல்,
தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், வேளாண் நேரம். சொல்லுங்க மேடம். சார், நீங்க இணைப்புல வந்துட்டீங்க, நீங்க தான் உங்களுடைய பெயர் தகவல்களை சொல்லணும். என் பேரு குமார், நாகமலை எஸ்டேட், பழையட்டி போஸ்ட், கேரளா, தமிழ்நாடு போர்டர்ல தான் இருக்கும். ஓகே சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? எங்க நிகழ்ச்சியை தான் நாங்க, அதாவது சென்னையில இருந்து தேங்காய் உரிச்சு பார்த்தாச்சுன்னா அது உள்ள ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது மேடம். ஓகே, உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லன்னா இட்ஸ் நதிங் பட் எ போரான் டெஃபிஷியன்சி. அதாவது என்ன சொல்வோம், இவருடைய காய் வந்து நல்ல உருண்டு திரண்டு இருக்காரு, நல்ல ஒரு பப்பாய ஷேப்ல சுரக்குடுக்க ஷேப்ல நீளமா எலாங்கேட்டட் நட்ஸ் இருக்கும், ஷிவல்டு நட்ஸ் கூட என்ன சொல்லலாம் ஆங்கிலத்துல, அதாவது ரொம்ப சுருங்கி இருக்கும், உள்ள உடைச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. தமிழ்ல என்ன சொல்லுவோம், கூவக்காயின் சொல்லுவோம். சோ இது அப்சல்யூட்லி டியூ டு டெஃபிஷியன்சி, அதாவது போரான் டெஃபிஷியன்சி, சத்து குறைபாடு, நுண்ணூட்ட சத்து குறைபாடு. சோ இவங்க என்ன பண்ணலாம்னா, வழக்கமா தென்னைக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்றோம்னா, 1 கிலோ 300 கிராம் யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 3.5 கிலோ பொட்டாஷ், அப்புறம் வந்து 1 கிலோ ஜிப்சம், 500 கிராம் மெக்னீசியம் சல்ஃபேட்டு, இந்த 50 கிராம் போராக்ஸ் பதிலாக 1/2 கிலோ போராக்ஸ் அவர் போடணும். நான் சொல்லக்கூடிய அந்த பேரூட்டு சத்துக்கள் கரெக்டா போட்டுட்டு, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்ல குறிப்பா அந்த போரான் என்று சொல்லக்கூடிய அந்த மூலகத்தினுடைய குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுவதற்கு இந்த போராக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மூலங்கள் உள்ளடக்கிய அந்த போராக்ஸ் வந்து 1/2 கிலோ 250 கிராம் வீதம் அந்த தென்னமரத்துக்கு போட்டு, வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரெஜுவினேஷன் பேக்கேஜ் ஃபாலோ பண்ணால், படிப்படியாக இனி வரக்கூடிய அந்த பெண்புக்கள் உருவாகி காய்கள் திரண்டு நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து ஆக்சுவலாக நம்ம பேசக்கூடிய ஒரு டாப்பிக்காகவே அது இருந்தது. இருந்தாலும் நிறைய டாபிக் வந்து விவசாயிகள் கேட்கக்கூடிய டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் வரும். சார், சின்னதாக ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம், பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். நேர்களை இப்போ வேளாண் நேரத்தில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். வெல்கம் பேக் டு த ஷோ, இது வேளாண் நேரம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தென்னையில் பயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். விவசாயிகளும் பல்வேறு கேள்விகளை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சார், நம்ம வந்து சிவப்பு கூண் வண்டு குறித்து பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மௌன குருசாமி, ரங்கசமுத்திரம், மேட்டுப்பாளையம், சென்னை உற்பத்தியாளர் சங்க தலைவருங்க. சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? அதானுங்க, நம்ம ராஜமாணிக்க சார் கிட்ட போய் அந்த இந்த இது வெள்ளை தாக்குதலுக்கு அந்த வாய்ந்து கட்டணுங்க. சரிங்க சார். அது மறுபடியும் அந்த இடையில வந்து இப்ப எங்க பாத்தீங்கன்னா, எங்க கிராமங்கள வந்து குறைந்த அளவு இருக்கு, மத்த ஏரியாவில ஜாஸ்தியா இருக்குதுங்க. சரிங்க சார். அந்த வெயில்னால மறுபடியும் அது வருதா அப்படின்னு ஒரு டவுட் கேக்குறேங்க ராஜமாணிக்க சார் கிட்டங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த வேளாண்மை கொடுக்கக்கூடியது வந்து எப்படி சென்னை அரசு இலவசமா கொடுக்குறாங்க, அதே மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை கொடுக்குறாங்க அட்டை இல்லைங்க சார்? உங்களுடைய கேள்வியை திரும்பவும் கொஞ்சம் பதிவு செய்ய முடியுமா? முடியும் மேடம். அதான் அந்த அட்டையில வந்து அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு இது குடுக்குறாங்க. சரிங்க சார். அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கணுங்க. சோ இலவசமா தராங்களா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, இலவசமா வாங்கி கொடுக்கறதுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா சார், உங்களுடைய கேள்விக்கு சார் இப்ப பதில் சொல்லுவாங்க. ஓகே. இப்போ மிஸ்டர் மௌனகுருசாமி, நம்ம திருப்பூர் கலெக்டர் கிரிவன்ஸ் மீட்லாம் ரொம்ப நல்லா பேசுவார், நல்ல ஒரு முன்னோடி விவசாயி, விவசாயிகளுக்கு நல்லது செய்யணும் நல்ல எண்ணத்தோடெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு இந்த தகவல் சொல்கிறோம். ஏற்கனவே நாங்கள் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 15 லட்சம் என்கார்சிய ஒட்டுண்ணிகள் இலவசமாக தான் விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வந்தோம். இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தா ஒரு பாக்கெட்டில் 100 பூச்சி, ஒரு ஒட்டுண்ணி 1 பைசா தான். நீங்க நினைச்சு பாருமா, இந்த விலையில எவ்வளவு சப்சிடைஸ், ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம். இனி அவருடைய பக்கத்து மத்த தோட்டத்தில் அதிகமா இருக்கிறவங்க இந்த சிட்டா வேணும், எவ்வளவு ஏரியா கவரேஜ் இருக்குன்றது மாதிரி அதுக்குண்டான தஸ்தாவேஜுகள் சமர்ப்பிச்சா கூடுதலான பாக்கெட் வாங்கிக்கலாம். அதுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்தோம்னா, இவங்க இன்னொன்று சார் சொன்னார், இந்த மாதிரி இந்த கிரைசோப்பா இறைவிழுங்கி, அது பல்கலைக்கழகம்
பூச்சியல் துறையில கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு அட்டை வந்து 300 ரூபாய், ஏன்னா ஒரு முட்டை ஏற்கனவே நான் சொன்னேன் பேசும்போது 30 பைசா. ஸோ இது வந்து விலை இலவசமா கொடுக்கின்றது ஒரு கொள்கை முடிவு. அது வந்து எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், துணைவேந்தர்கள், மற்றவங்களாம், ஏன்னா இது வந்து உற்பத்தி செலவுலாம் நிறைய இருக்கு. இது ஏதாவது இலவசமா கொடுக்கறது பதில் இன்னும் கொஞ்சம் சப்சிடைஸ் ரேட்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து எங்க பயிர் பாதுகாப்பு இயக்குனர், துணைவேந்தர், தோட்டக்கலை முதல்வர், பயிர் இவங்க தான், ஆராய்ச்சி இயக்குனர் தான் முடிவு பண்ணி இது கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது நான் எடுத்து சொல்றேன், கண்டிப்பா துணைவேந்தர் அவர்களுக்கு கவனத்துக்கு எடுத்துட்டு போறேன். கண்டிப்பா கண்டிப்பா என்னுடைய கடமை, கண்டிப்பா நான் செய்றேன். நன்றி சார். நம்ம பேசிட்டு இருந்தோம் சிவப்பு கூண்வண்டு குறித்து பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து அந்த எப்படி துளையிடும், அதை வந்து எப்படி நம்ம வந்து எப்படி அதுல இருந்து பாதுகாக்கிறது, அந்த அதுல வந்து நான் சொன்னேன், இதுல சிவப்பு கூண்வண்டுல அந்த வண்டுகளால் நேரடி பாதிப்பு இல்ல, புழுக்களால் தான் நேரடி பாதிப்புன்னு சொன்னேன். ஆனா அந்த வண்டுகள் ஒரு உடலுறவு கொண்ட பெண் சிவப்பு கூண்வண்டு தன் வாழ்நாட்களில் கிட்டத்தட்ட 140 முட்டைகளை இடுகின்றன. அப்போ அத்தனை முட்டைகளையுமே புரிஞ்சு இளம் குஞ்சுகளா வரும்போது தான் அதிரடி தாக்குதலா வருது. ஸோ அதனாலதான் இருக்கு, நம்ம இதை கவர்ந்து எழுப்பதற்கு, சிவப்பு கூண்வண்டை கவர்ந்து எழுப்பதற்கு தான் நான் சொன்னேன், இந்த கள்ளுப்பான தெளிவு பானை வைக்கலாம், ஒரு ஏக்கருக்கு 30 பானை வைக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி அதுலயும் அதாவது கல் 1.5 லிட்டர் அல்லது 2 லிட்டர் அல்லது தெளிவு 2 லிட்டர் அல்லது இந்த கரும்பு கோலை, அதாவது மண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் தயாரிச்சுட்டு அந்த கொப்பரையில ரெசிடியூ மாதிரி பெகசின்னு சொல்லுவாங்க, கீழே வேஸ்டா இருக்கும், அதை வாங்கி பயன்படுத்தலாம். அல்லது ஒரு 10 வாழைப்பழம், நல்லா கனிந்த வாழைப்பழம், அல்லது மேசரேட்டட் பனானா, சாரி பனானா அல்லது மேசரேட்டட் பைனாப்பிள், அதாவது நல்ல கனிஞ்சு அழுகின ஸ்டேஜ்ல இருந்த கூட அன்னாசி பழத்தை கூட பயன்படுத்தலாம். அப்புறம் பனம்பழம், எதுவுமே கிடைக்கலனா புளிச்ச மோர், இதுல ஏதாவது ஒண்ணு, ஒன்னா அந்த கல்லுப்பானை தெளிவுப்பானை எல்லாம் உள்ள ஊத்தி வைக்கலாம், அல்லது இந்த ஃபெர்ரோலியூர் என்று சொல்லக்கூடிய கவர்ச்சி பொறிகளை உள்ளடக்கிய ஒரு பக்கெட் ட்ராப், அது நம்ம படத்துல கூட இப்ப நம்ம காட்டலாம், அது நீங்க கட்டி ஒரு 5 அடி உயரத்துல கட்டி தொங்க விடலாம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த மூடியில இந்த ஃபெர்ரோலியூர் என்ற செப்டா கட்டி தொங்க விடுவோம், கூடவே அந்த பக்கெட்டை சுத்தி ஒரு கயிறு கட்டி இருக்கும், பக்கெட்டை சுத்தி ஹோல்ஸ் இருக்கும், விண்டோவிங் ஹோல்ஸ் இருக்கும். ஆக இந்த ஃபேகோஸ்டிமுலன்ட் பிளஸ் அந்த ஃபீரமோன் ஸ்மெல் ரெண்டுமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் விளைவு, அடிட்டிவ் எஃபெக்ட், சினர்ஜெட்டிக் எஃபெக்ட். அதனால என்ன பண்றோம், அதிகபட்ச அந்த வாடை வெளியே கொணரப்படும். இந்த அதோட என்ன பண்ணணும், 5 கிராம் ஈஸ்ட், 5 மில்லி அசிட்டிக் அமிலம் போடும்போது நொதித்தல் அல்லது ஃபர்மெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன மாற்றத்தில் அதிகபட்ச அந்த ஃபவுல் ஸ்மெல், அதாவது புளிச்ச வாடை வெளியே வர வர ஒவ்வொரு தென்னை மரத்துல எங்கேயாவது மறைஞ்சி ஓட்டை இடுக்கில் மறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் சிகப்பு கூன் வண்டுகள் எல்லாம் கவர்ந்தெழுக்கப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம், கட்டுப்படுத்திடலாம். ஸோ இது சிவப்பு கூன் வண்டுக்கு அவங்க செஞ்சாவே ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்திக்கலாம். அப்புறம் 300 விவசாயி கேட்டது அந்த குறும்ப கொட்டுறது. அப்போ தென்னையில குறும்ப கொட்டுறது என்னன்னா, அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு 5 காரணங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நன்றாக அந்த அயல் மகர்ந்த சேர்க்கை, மகர்ந்த சேர்க்கை கரெக்டாக நடக்கலைனாலும் சம்டைம்ஸ் குறும்ப கொட்டிடும். அடுத்தது கடும் வறட்சி, வாரத்துக்கு ஒரு தண்ணி கூட இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை கூட தண்ணி கொடுக்கல அப்படின்னாலும் தண்ணி கொட்டிடும். அல்லது ஓவர் வாட்டர், வாட்டரிங் அளவுக்கு அதிகமான தண்ணி, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாத்தியில 350-400 லிட்டர் வரைக்கும் தண்ணி கொட்டுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பாத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல பாசமே பிடிச்சிருக்கும், அந்த அளவுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அது தேவையே இல்லை. ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவுன்றது இவ்வளவு தண்ணி, மேக்சிமம் 100-130 லிட்டருக்கு மேல நீங்க கொடுக்க வேண்டியது இல்லை. இந்த 45 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சா கூட தண்ணியை எவ்வளவுக்கு எவ்வளவு வெயில் டிரான்ஸ்பரேஷன் ஆகுதோ அவ்வளவு கூட பூமியிலிருந்து தண்ணி எழுக்கும். சோ நம்ம நினைப்போம் 300-400-500 லிட்டர் கொடுப்போம், அத்தனை தென்னை மரத்துக்கு போகும் நினைப்போம், கிடையவே கிடையாது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ எவப்போ டிரான்ஸ்பிரேஷனில் வெளியே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் கிரகிக்க முடியும் தண்ணியை. ஸோ இதை வந்து நம்ம தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலத்துக்கு நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு தென்னை மரத்திற்கு ஒரு நாளைக்கு சொட்டு நீர் மூலியமாக எவ்வளோ கொடுக்கலான்றது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது 65 லிட்டர், 55 லிட்டர், 45 லிட்டர்னு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் தென்னை மரம் சாகாம பாதுகாப்பதற்கு வறட்சியில். ஆனால் நமக்கு 100 காய் 120 காய் வேணும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தென்னை மரத்திற்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 100 லிட்டர் குறைந்தபட்சம் 100 லிட்டராவது கொடுக்கணும், மேக்சிமம் 130 லிட்டருக்கு மேல தேவையில்லை. இது இந்த மாதிரி ஓவர் தண்ணி இருந்தாலும் குறும்பு கொட்டும். 4வது பாயிண்ட், கள்ளிப்பூச்சி, செதில் பூச்சி, கண்ணாடி ரெக்கி பூச்சி என்று சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சு பூச்சிகள் தாக்கியிருந்தாலும் குறும்பு கொட்டும். அடுத்தது சத்து குறைபாடு, அதாவது நுண்ணூட்ட சத்து குறைபாடு. நுண்ணூட்ட சத்துனா என்ன, கால்சியம், மெக்னீசியம், அப்புறம் வந்து துத்தநாகம், அப்புறம் இரும்பு, அயன், தாமிரம், காப்பர், போரான்,
இந்த மாதிரி துண்ணூட்டு சத்து குறைபாடு இருந்தால் குறும்ப கொட்டும். அடுத்தது கடைசியா மரபியல் குறைபாடு ஏதாவது இருந்தாலும் நம்ம குறும்ப கொட்டும். ஸோ இதனால விவசாயிகள் எதுன்னு கரெக்டா அறுதிட்டு கண்டுபிடிக்கணும். பட் குறும்ப கொட்டுறதை நிறுத்ததற்கு எங்க தென்னை ஆராய்ச்சி நிலையம், குறிப்பா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அதுல வந்து பயிர் வினையியல் துறை கிராப் பிசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கோகனட் டானிக் ஒன்று கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா, இந்த கோகனட் டானிக் 1 லிட்டர் டானிக்ல 4 லிட்டர் தண்ணியை கலந்த 5000 ml, அதுல இருந்து 200 மில்லி வீதம் எங்கு எங்கு எந்த தென்னை மரத்துல குறும்பை அதிகம் கீழே விழுகின்றதோ கொட்டுகின்றதோ அந்த மரங்களுக்கு மட்டும் 200 மில்லி வீதம் வேர் மூலமா அந்த கோகனட் டானிக் கொடுக்கலாம். இந்த கோகனட் டானிக்ல என்ன சிறப்புனா, குறும்ப கொட்டுறதை நிற்பது மட்டும் இல்ல, வளர்ச்சி ஊக்கிகள் ஹார்மோன்ஸ் நிரம்ப பெற்றது. உதாரணம் பாத்தீங்கன்னா, இண்டோல் அஸ்டிக் ஆசிட், நிக்கோட்டனமைடு அஸ்டிக் ஆசிட், சாலிசிலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட் சொல்றக்கூடிய இந்த வளர்ச்சி ஊக்கிகள் நிரம்ப பெற்றது. இது கூட பாத்தீங்கன்னா, இப்போ பக்கத்துல இருக்கக்கூடிய மாகாணம் கேரளா கர்நாடகால இருந்தெல்லாம் இங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு லட்சக்கணக்கில் இந்த கோகனட் டானிக் உற்பத்தி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு டிமாண்ட் வந்துட்டு இருக்கு. தேவைப்பட்ட விவசாயிகள் எங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை அணுகி வாங்கிக்கலாம். இது தமிழ்நாடு அரசு காப்புரிமை வாங்கப்பட்ட அருமையான ஒரு வரப்பிரசாதம், தென்னை விவசாயிகளுக்கென்றே கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். காண்டாமிருக வண்டு தாக்குதல் அப்படின்றது இது வந்து இளம் தென்னம்பிள்ளைகளை தான் அதிகம் தாக்கும். அதாவது ஜஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது நர்சரி நாற்றங்கால இருந்து மெயின் ஃபீல்டுக்கு நடவு செய்யும் போது இந்த இளம் தளிர்கள் உள்ளடக்கிய அந்த இளம் யங் ஆர் ஜூனைல் சீட்லிங்ஸ் சொல்லுவோம், அதை தான் அதிகபட்சமா தாக்கும். இந்த நடு குருத்துக்கு, அதாவது விரியாத பாலைகள், விரியாத அடி மட்டைகள். தொடர்ந்து பேசலாம், நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம் சார், இணைப்புல வந்துட்டீங்க, உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம் மேடம், கிருஷ்ணராஜ், காரைக்கால் நிரவி. சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன சார்? எங்க வீட்டுல தென்னை மரம் 10 இருக்கு மேடம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துல மட்டும் குருத்து சாஞ்சிடுச்சு. சரிங்க சார். ஆனா மட்டை எல்லாம் பச்சையா இருக்கு. இதுக்கு முன்னாடி கல்லு ஏறினாங்க, கல் எடுப்பாங்கல்ல தென்னங்கள்ல. சரிங்க சார். அதனால பிரச்சனையா என்னன்னு தெரியல, மத்த மரத்துக்கும் வருமா என்னன்னு. கண்டிப்பா கண்டிப்பா காப்பாத்த முடியுமா? கண்டிப்பா சார், இங்கதான் இருக்காங்க, உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதாவது இவர் வந்து எழுத தென்னம்பிள்ள கல் இறக்கியிருக்கார், அதாவது தெளிவு. நார்மலாக தெளிவு இறக்குறதுல கல் இறக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த மாதிரி தொடர்ந்து இறக்கிட்டு இருக்கிற மரங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கல் தெளிவுனுடைய அந்த ஃபேகோ ஸ்டிமுலன்ட், அந்த ஃபுட் லியூட்ஸ், அந்த வாடைக்கு சிகப்பு கூன் வண்டுகள்லாம் அட்ராக்ட் ஆகும். ஜென்ரலாக நாங்கள் ஒரு செடியை பண்ணோம், அந்த கல் தெளிவு அதிகம் இறக்கக்கூடிய மரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் தாக்குதல், பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃபெஸ்டேஷன், பர்சன்டேஜ் ஆஃப் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா, சராசரி தாக்குதல் பார்த்தீங்கன்னா சாதாரண மரங்கள், அதாவது இளநி அல்லது தேங்காய் போடுற மரங்களை காட்டிலும் இந்த கல் அல்லது தெளிவு இறக்கக்கூடிய அந்த தென்னை மரங்கள் அதிகம் சிகப்பு கூன்வண்டுகளுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடியவையாக கண்டறியப்பட்டுள்ளது. அவர் மரமும் கூட அந்த மாதிரி காரணமா இருக்கலாம. அவர் தொடர்ந்து அதே செய்யணும் இல்லை, ஒரு 6 மந்த்ஸ் 1 இயருக்கு அந்த கல் இறக்கிட்டு தெளிவு இறக்கிட்டு மறுபடியும் கொப்பராக்கு போயிடணும். அவர் தொடர்ந்து அதே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்களே கூட பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா மரங்களை மாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒரே மரத்துல தொடர்ந்து இறக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு 6 மாசம் எடுத்துட்டா அடுத்தது தே வில் கோ ஃபார் சம்மதர் ட்ரீ ஃபார் எக்ஸ்ட்ராக்டிங் டாடி. சோ அந்த மாதிரி ஒரு மாற்றம் பண்ணிட்டு இருக்கும் போது வி கேன் மேனேஜ். ஓகே. சோ ரெண்டாவது அதுக்கு உண்டான வலிமையான தொழில்நுட்பங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். வெல் டிஃபைன்டு ஐபிஎம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் தேர், அது அவங்க ஃபாலோ பண்ண கட்டுப்படுத்தி. கண்டிப்பா சார், நிகழ்ச்சியில நம்ம ஏற்கனவே அது குறித்து அந்த சிவப்பு கூன் வண்டு குறித்து அது தாக்குதலுக்கு என்ன அப்படின்றத பேசியிருக்கோம். சப்போஸ் நீங்க கேட்கல அப்படின்னா கூட இது வந்து நம்ம யூடியூப்ல வந்து பதிவேற்றம் செய்வோம், அப்போ நீங்க நிகழ்ச்சியை முழுமையா பார்த்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம காண்டாமிருக வண்டு குறித்து பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசலாம். ஆமா, இது நான் சொன்ன மாதிரி இந்த விரியாத பாலைகள், விரியாத மட்டைகள் எல்லாம் இந்த நடு குருத்து, அதாவது தென்னை மரத்துடைய நடு குருத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பண்டில் மாதிரி இருக்கும், ஸ்பிண்டில் லீஃப்னு சொல்லுவோம், ஒரு கற்றை, இலை இலை இணுக்குகளை உள்ளடக்கிய ஒரு கற்றை, ஒரு கத்தையா இருக்கும். ஒரு பணம் எப்படி இருக்கு பாருங்க, கத்தை கத்து கட்டு கட்டா இருக்கு. அப்போ இந்த நடு இதை கடிக்கும் போது இந்த பாலை வெடிய வெடிச்சு, அதை வெடிச்சு, அதாவது விரியும் போது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், கட் ஷேப்,
ஒரு முக்கோண வடிவ ஒரு தோற்றப்பொழிவு தெரியும். சோ அதை வச்சு இது காண்டாமிருக்கு வண்டுதான் அறுதியிட்டு இன்னும் கண்டுகொள்ள முடியும் விவசாயிகளால். ஸோ இது கட்டுப்படுத்துறதுக்கு சிம்பிள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வருமுன் காப்போன்ற மாதிரி இந்த நடு குருத்துல இந்த நடு குருத்தை தான் அதிகம் டேமேஜ் பண்ணுது. ஸோ அதனால ஏற்கனவே இந்த ரூட் ஃபீடிங் பாலித்தீன் பேங்க் சொன்ன பார்த்தீங்களா, அதையும் நாளா கட் பண்ணி ஒரு பாக்கெட்ல இந்த நாப்தலின் பால்ஸ் அதுக்கு சொன்ன அதே கட்டுப்பாட்டு முறைகள், அதுல ஒரு சில கட்டுப்பாட்டு முறைகள் அதாவது ரிப்பல் பண்றோம்ல அதுக்காக உதாரணமா பாத்தீங்கன்னா நாப்தலின் பால்ஸ் அல்லது 4-8 அல்லது திம்மட் குருணை மருந்து 5 கிராம் அல்லது வேப்பம் கொட்டை இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு அது அப்படியே ரொம்ப பவுடர் மாதிரி பண்ணக்கூடாது, சின்ன சின்ன நம்ம வெங்கச்சாங்கல் மாதிரி அல்லது இந்த பனங்கல் அதாவது பெபிள்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த பாக்கெட்ல அப்படியே மெழுகு வத்தியில அடைச்சிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு சைட்லயும் ஒரு துளை இட்டு நடுக்குறத்துல ஒரு பாக்கெட் கீழே இடத்துல வச்சுட்டா இந்த காண்டா மிருக வண்டு வந்து நடுக்குறத்தை அந்த கடிக்கிறது தள்ளி போடப்படும். சோ ரிப்பல் ஆகும் வேற மரத்துக்கு இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோ அல்லது தாவர பூச்சிக்கொல்லி மருந்துகளோ வைக்காத தென்னைக்கன்றுகளை தேடி போயிடும். சோ அது அந்த 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 வண்டுல இருந்து தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்திடலாம். அடுத்தது என்னன்னா, இந்த காண்டா மிருக வண்டுல டேமேஜிங் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா வண்டுதான் நேரடி பாதிப்பு. இலைகள் மல்டிபிள் கட் சிங்கிள் கட் எல்லாம் நீங்க பாக்கலாம். அதாவது இதனுடைய தாக்குதல் சதவீதம் பாலையும் பாருங்க, அந்த தாக்கப்பட்ட பாலைகளையும் கடிச்சிருக்கு. இதுவும் உங்களுக்கு ஆப்வியஸா நல்லா தெரியும். அது இது பார்க்கலாம். ஸோ இது கட்டுப்படுத்துறதுக்கு நான் சொன்ன மாதிரி என்னென்ன, இதில் காண்டா மிருக வண்டு தான் டேமேஜிங் ஸ்டேஜ். காண்டா மிருக வண்டுல முட்டையோ புழுக்களோ கூட்டு புழுக்களோ நேரடி பாதிப்பு இல்லை. வண்டுகள் தான் நேரடி பாதிப்பு. ஸோ அப்போ அந்த வண்டுகளில் நம்ம அதை கவர்ந்தெழுக்கிறதுக்கு தான் என்ன ரைனோலியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கவர்ச்சி பொறி. ஏற்கனவே செவப்பு கூன் வண்டுக்கு என்ன சொன்னோம், ஃபெர்ரோலியூர்னு ஒரு கவர்ச்சி பொறி சொன்னோம், இதுக்கு ரைனோலியூர் என்று சொல்லக்கூடிய கவர்ச்சி பொறி. ஒரு ஹெக்டேருக்கு ஒரு கவர்ச்சி பொறி 5 அடி உயரத்தில் தொங்க விட்டா போதும். ஒரு பக்கெட் இருக்கும், பக்கெட்ல உங்களுக்கு கூட ஏற்கனவே நம்ம போட்டோ காமிச்சோம், ஒரு கேல்வனைஸ்டு அயன் ஷீட் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கோம், பக்கெட் 5 அடி உயரத்துல கட்டி தொங்க விட்டு பக்கெட்டு கீழே ஹோல்ஸ் இருக்கும். ஸோ மழை காலங்கள் கூட அந்த பக்கெட் தொங்க விடலாம், மழையில அந்த பக்கெட் தண்ணி நினைஞ்சா கூட ஓட்டையில அப்படியே வழிஞ்சு போயிடும். இந்த செப்டால இருந்து வரக்கூடிய அந்த ஃபீரமோன் செப்டால இருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தில் ஆண் மற்றும் பெண் காண்டா மிருக வண்டுகள் எல்லாம் கவர்ந்து இழுக்கப்பட்டுரும். நம்ம டெய்லி போய் அந்த கவர்ச்சி பொறியை செக் பண்ணி அந்த வண்டுகளை நம்ம கொண்டுடலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார், நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. மேடம், நான் வடிவு பேசுறேன் மேடம். வணக்கம் மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க? நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, சார் இங்க இருக்காங்க, உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். தொடர்ந்து பேசுங்க. ஓகே சார், இங்க தென்னந்தோப்பு இருக்கு சார், 4 ஏக்கர் இருக்கு. சொல்லுங்கம்மா. தென்னந்தோப்பு 4 ஏக்கர் இருக்கு சார். சொல்லுங்கம்மா. நாங்க வந்து அந்த நீரா பயிற்சி வந்து தமிழ்நாடு அரசு சொல்லிருக்காங்க, ஆனா எந்த இடத்துல பயிற்சி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல, அதை பத்தி விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா, ஆல்ரெடி ஒரு நேயர் இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாம்மா, உங்களுடைய கேள்விக்கு சார் இப்ப பதில் சொல்லுவாங்க. இப்போ நம்ம காண்டாமிருக வண்டுக்கு பதில் சொல்லிட்டு சொல்லிடலாமா? சரிங்க சார். இப்போ அதாவது இந்த நீரா எக்ஸ்ட்ராக்ஷன் பற்றி தமிழ்நாடு வேளாண்மை துறையில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இது பிளாக் லெவலில் கொடுக்கறதுக்கெல்லாம் டிஸ்கஷன் ஆகிட்டுருக்கு. அது வந்து வேளாண்மை துறை தான் ஒவ்வொரு பிளாக் லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் பாண்டிச்சேரியில் உங்கள் வேளாண்மை துறையை அணுகுங்க. அது வந்து ஒரு ஒரு கிளஸ்டர் அப்ரோச்சில் கொடுக்குறாங்க, கிளஸ்டர்னால் ஒரு குழு மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வேளாண்மை துறையை அணுகுங்க, இதை செய்யலாம். அப்புறம் எங்கள் பல்கலைக்கழகத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஆராய்ச்சி நிலையங்கள் பார்த்தோம்னா, தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலியார், தென்னை ஆராய்ச்சி நிலையம் வேப்பங்குளம். ஸோ ரெண்டுலேயுமே நாங்கள் வந்து எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் பணி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வச்சுருக்கோம். நீங்கள் அந்த ஆராய்ச்சி நிலையங்களையும் அணுகலாம். ஓகே, அதன் மூலமாகவே அவங்க அதற்கான பயிற்சி, அது நாங்கள் எங்கள் துணைவேந்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஒரு திட்டங்கள் தீட்டி மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, கண்டிப்பாக சார். நம்ம வந்து அதாவது காண்டா மிருக வண்டு தாக்குதல் குறித்து பேசிகிட்டு இருக்கப்போ அந்த வண்டுகள் தான் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னீங்க. அதை வந்து வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு வழிமுறையும் சொல்லிட்டீங்க. அதற்கு பின்பான அந்த பக்கெட்டில் வந்து நம்ம அந்த இது போட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபீரமோன், அதாவது அந்த காண்டா மிருக வண்டுகளை கவர்ந்தெழுத்து கொண்டலாம். பட் இருந்தாலும் இந்த வண்டுகள் எங்க இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு அடிப்படை பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க போட்டோல பாக்குறீங்க, இந்த ஃபீரமோன் செப்டா மேல பாருங்க,
கட்டி தொங்க விடுறோம். கீழே இருக்கக்கூடிய அந்த பக்கெட்ல கயிறு கட்டி இருக்கு. கயிறை சுத்தி பாத்தீங்கன்னா விண்டோவிங் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ டிராப்டு இது வந்து ஆக்சுவலா சிகப்பு கூன்வெண்டு, ஃபெரோ லீவர் சிவப்பு கூன்வெண்டு காமிச்சிருக்கணும் அந்த போட்டோ. அதே தான் இதுக்கு பதிலாக காண்டாமிருக வண்டுக்கு மஞ்சள் கலர்ல பக்கெட் இருக்கும். பட் எந்த கலர்ல பக்கெட் இருந்தாலும் தப்பு இல்ல. அந்த அதே மாதிரி ஃபீரமோன் டிராப்பை கட்டி தொங்க விட்டா கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த இந்த காண்டாமிருக வண்டு உற்பத்தியே பாத்தீங்கன்னா எருக்குழியில தான் அதிகமாக உற்பத்தி ஆகும். ஸோ அதனால அந்த எருக்குழியை துப்புரவாக வச்சுக்கணும். எங்கே எந்த ஒரு தோப்புனாலும் ஒரு சாலைனாலும் ஒரு தோப்பு இருக்கும், ஒரு சாலை இருக்கும், ஒரு எருக்குழி இருக்கும். ஸோ அந்த எருக்குழிகளை நல்லா இந்த பரட்டி போடணும். அப்படி பரட்டி போடும்போது மம்முட்டியில் பரட்டி போடும்போது முட்டைகள், இளங் புழுக்கள், கூட்டு புழுக்கள், கூன் வண்டுகள், முதிர்ச்சியடைந்த காண்டாமிருக வண்டுகள்லாம் வெளிக்கொணரப்படும். அப்போது அந்த தோப்பில் இருக்கக்கூடிய காகம், மைனா, பருந்து, கிளி, மற்ற அந்த பறவை இனங்கள்லாம் அதை கொத்தி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி அந்த மெனியூர் பிட்டை நல்லா களைச்சி விட்டுட்டு ஏதாவது ஒரு வாட்டர் சாலிபிள் பெஸ்டிசைட்ஸ், உதாரணமாக அந்த கார்பரில் பவுடர் இருக்கு, அது டபிள்யூபி இருக்கு, அல்லது வேற எனி ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து, 2 கிராம் பூச்சிக்கொல்லி மருந்து 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை நம்ம வந்து என்னன்னா இதே குளிர் மற்றும் பனி காலங்களுக்கு ஒரு இயற்கை வெளி ஆதாரத்தில் பச்சை மஸ்காடியன் ஃபங்கஸ் ஒரு கரைசல் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா 5 × 10^11 ஸ்போர்ஸ் பெர் கியூபிக் ஃபீட்ன்ற முறையில் இது ஒவ்வொரு தென்னை ஆராய்ச்சி நிலையங்களையும் கொடுக்குறோம், வேளாண்மை துறையிலும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வாங்கி அந்த தென்னை அந்த குறிப்பாக அந்த எருக்குழியில் இந்த கரைசலை ஊற்றும்போது வெவ்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய முட்டைகள், புழுக்கள், கூட்டு புழுக்கள் எல்லாமே இந்த பச்சை மஸ்காடியன் ஃபங்கஸ் தாக்கப்பட்டு வளவளான்னு குளகுளா இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் அப்படியே கல்லு மாதிரி பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாதிரி அப்படியே நிறம் உருமாற்றம் அடைஞ்சிடும். அப்போ அதை உடைச்சா கூட அப்படியே பவுடர் கணக்கா போயிடும். அது பேர் டெட் கடாவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து குளிர் மற்றும் பனிகாலங்கள்ல இதை பயன்படுத்தலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வேளாண் நேரம் சொல்லுங்க மேடம். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்களுடைய பெயர் தகவல்கள் சொல்லுங்க. என்னுடைய பெயர் வந்து பி சுப்பாராம். எங்க இருந்து சார்? தென்காசி. ஓகே, பி சுப்பாராம், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டம். சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, தென்னை மரத்துல வந்து காய்ப்பு வந்து குறையுது, சில காலங்களில் கூடுது, மழை காலத்துல கொஞ்சம் கூடுதலா இருக்கு, கோடை காலத்துல வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்புறம் வந்து ஒரு தென்னை மரத்துடைய ஆயில் எவ்வளவு காலம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்மளோட பேராசிரியர் ராஜாமணி கிட்ட நான் கேட்க விரும்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுடைய கேள்விக்கு சார் இப்ப பதில் சொல்லுவாங்க. அப்போ அவர் சார் கேட்டது தென்னை மரத்துல அந்த ஈல்டு வித்தியாசம் வருது அப்படின்னு, கோடை காலங்கள் நிறைய கொட்டிடுதுன்றாரு. ஆக்சுவலா கோடை காலங்களில் பாத்தீங்கன்னா எரியோஃபிட் செலந்தின்னு ஒரு பூச்சி இருக்கு, அது ஒரு சார் உறிஞ்சி பூச்சி மாதிரி தான். அதுவும் பாத்தீங்கன்னா கோடை காலங்களில் இதனுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும். ஸோ அந்த சொறி காயின்னு சொல்லுவாங்க, அதாவது தென்னை மரத்துல குறும்ப ஒரு உருவாயி அதாவது 1.5-2 மாசத்துல இதனுடைய தாக்குதல் வரும். அந்த குறும்ப அந்த இளம் குறும்ப பெருசு ஆக ஆக முதிர்ச்சி அடைய அடைய அதை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு வார்டிங் சிம்டம் ப்ரௌனிங் மாதிரி வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அது கீழே கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம வந்து அது சார் அது செக் பண்ணணும். அதான் அந்த ஏரியோ ஃபீட் செலந்தி நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, அந்த குறும்பையில் ஒரு எல்லோயிங் பேட்ச், வி ஷேப் எல்லோயிங் பேச்சஸ் வரும். அந்த தொட்டுக்குள்ளார பார்த்தீங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த ஏரியோ ஃபீட் செலந்தி சேமியா மாதிரி இருக்கு பாருங்க, வெள்ளை கிளரில். இந்த பூச்சிகளை உற்பத்தி அதிகமாகும் போது கம்ப்ளீட்டாக கொட்டிடும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னா ஒரு INM பேக்கேஜ், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக மேலாண்மை INM பேக்கேஜ் இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300 கிராம் யூரியா, 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 3 கிலோ பொட்டாஷ். ஆக்சுவலாக நார்மல் டோஸ் 2 கிலோ. எங்கெங்கு பூச்சி நோய்கள் தாக்குதோ எக்ஸ்ட்ரா பொட்டாஷ் போடும்போது பூச்சி நோயை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி தென்னை மரத்துக்கு தூண்டப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், இன்டியூஸ்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பொட்டாஷ் கொடுக்கணும். இது இல்லாமல் ஜிப்சம் 1 கிலோ, அப்புறம் வந்து மெக்னீஷியம் சல்ஃபைட் 1/2 கிலோ, போராக்ஸ் 50 கிராம், இது எல்லாமே கலந்து ஒரு டைம் போட்டுட்டு 1 மாதம் கழித்து 50 கிலோ குப்பை மண், குப்பை மண்ணுனா அதாவது ஃபார்மியார்ட் மெனியூர், வெல் டீகம்போஸ்டு ஃபார்மியார்ட் மெனியூர் கம்போஸ்ட். அப்புறம் 5 கிலோ வேப்ப முன்னாக்கு, இதெல்லாம் போடணும். ஏன்னா வேப்ப முன்னாக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசித்திரமானது, ரொம்ப ரொம்ப தேவையானது, ஒரு பெரிய கிஃப்ட் அது வரப்பிரசாதம். இதில் வந்து நிம்பிசிடின், சிலியான்ட்ரேல், சிலியான்ட்ரால், அசாடெரெக்ட் என்று சொல்லக்கூடிய கனிம வேதிய பொருட்கள், பயோ கெமிக்கல் கான்ஸ்டிடியூன்ஸ் இருக்கு, அந்த கசப்பு சக்தி இருக்கு. இந்த கசப்பு சக்தி எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு தென்னை மரத்திற்கு பூச்சி மற்றும் நோய்களை
எதிர்த்து போராடக்கூடிய சக்தி தூண்டப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஸோ இதையும் நம்ம செய்யணும். இப்போ சார் வந்து இதை இதை ஃபாலோ பண்ணால் அந்த ஈல்டு டிஃப்ரென்ஸை மேனேஜ் பண்ணலாம், அந்த INM பேக்கேஜ். அடுத்தது அவர் சார் இன்னொன்று கேட்டார், அந்த நோய் தாக்குதல் குறித்து அந்த இது டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ஈல்டு தான் டிஃபரன்ஸ், ஈல்டு அதான் இது அந்த 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 கோடைக்காலம் இது அவர் பார்த்துக்கணும். அப்புறம் தென்னமரத்தில் ஏஜ் என்னன்றது கேட்குறேன். ஆக்சுவலாக சார் தென்னமரத்தில் ஆக்சுவலாக ரெண்டே ரெண்டு தான், நெட்டை குட்டை. ஆனால் நம் மனிதனுடைய வாழ்க்கை மண்ணுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது, நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் நம்மளுடைய தேவைகள் அதிகமாகும் போது விவசாயிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் குட்டை நெட்டை நெட்டை குட்டை என்று கலப்பினரகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கு பின்பாக மறுபடியும் நெட்டை இன்டு நெட்டை மற்றொரு கலப்பினரகம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஜென்ரலாக நெட்டை பார்த்தீங்கன்னா லாஞ்சிவிட்டி அதிகம், நட்டு அதாவது அஞ்சு வருஷத்தில் இதே அரசம்பட்டி நெட்டை என்று சொல்லக்கூடிய ALR CN1 என்று சொல்லக்கூடிய ரகம் நட்டு நாலாவது வருஷத்தில் காப்புக்கு வரும், ஸ்டெபிளைஸ் ஈல்டு வர்றதுக்கு 7 வருஷங்கள் ஆகும். ஆனால் மற்ற நெட்டை ரகங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை நெட்டை, கிழக்கு கடற்கரை நெட்டை, திப்டூர் நெட்டை என்பது நெட்டை ரகங்கள் நிறையா இருக்கு. அந்த நெட்டை ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ் ஈல்டு வர்றதுக்கு 8 வருஷம் ஆகும், ஆனால் லாஞ்சிவிட்டி 70, 80, 90 வருஷம் வரைக்கும் வரும். ஆனால் இதே டுவார்ஃப் அதாவது குட்டை குட்டை ரகங்கள் பார்த்தீங்கன்னா மலேசிய மஞ்சள் குட்டை, மலேசிய பச்சை குட்டை, சவுகாட் ஆரஞ்சு குட்டை, கங்கபந்தம் பச்சை குட்டை, இந்த ஒரு 6-7 குட்டை ரகங்கள்லாம் இருக்கு. இந்த குட்டை ரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 33rd, 30th மாசத்திலே உங்களுக்கு காப்புக்கு வந்துடும், ஸ்டெபிளைஸ் ஈல்டு வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். பட் இதனுடைய லாஞ்சிவிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30-40 இயர்ஸ் தான். ஸோ நெட்டை குட்டையோ குட்டை நெட்டையோ இதுவும் பார்த்தீங்கன்னா காப்புக்கு வர்றது 3rd இயரில், ஸ்டெபிளைஸ் ஈல்டு வர்றதுக்கு 5 இயர்ஸ், லாஞ்சிவிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 35-40, 45 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ப்ரொடக்டிவிட்டி அதனுடைய உற்பத்தி திறன் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சு. ஸோ டால் தான் லாஞ்சிவிட்டி. எனக்கு நான் எனக்கு என்னுடைய சந்ததிகள் என்னுடைய கொள்ளு பேரன் எள்ளு பேத்துக்கு வைக்கணும், நான் டாட்டா வச்ச மாதிரி இருக்கணும்னா இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் டால் வெரைட்டிஸ். ஓகே ஓகே சார், அடுத்து லாஞ்சிவிட்டி அதுல தான் அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்து ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் வேளாண் நேரம். வணக்கம்மா. வணக்கம் சார், இணைப்புல வந்துட்டீங்க, உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் பேர் சிவசங்கரன். சரிங்க சார், பேசலாம், தொடர்ந்து பேசலாம். உங்க டிவி வால்யூம் குறைச்சு வச்சிட்டு எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. அம்மா நான் உடவாப்பேட்டை. சரிங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? அவங்க என்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்றது முத நமக்கு தெரியாது. ஒண்ணு இல்லம்மா, வேப்ப முன்னாக்கு வந்து அதிகமா போடாதீங்க, போட்டா இதெல்லாம் செத்து போயிடும். அதனால இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் அந்த வேப்பம் இதுல வந்து என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு நான் பதில் சொல்றதை விட சாரே உங்களுக்கு பதில் சொல்லுவாரு. அதாவது வேப்ப முன்னாக்கு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வந்து பூச்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். நோயில பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் வாடல் நோய், அதாவது அடித்தண்ட அழுகல் நோய், இலை கருகல் நோய், இலை புள்ளி நோய்கள் இதெல்லாம் இருக்கு. இது இந்த நோய்களுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி தென்னமரத்துக்கு தூண்டுனா மிக மிக அவசியம் வேப்ப முன்னாக்கு. ஏற்கனவே சொன்ன வேப்ப முன்னாக்கில் இந்த அல்கலாய்ட்ஸ், பயோ கெமிக்கல், அதாவது கனிம வேதிய பொருட்கள், அது மிக 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 சிறந்தது, மிக மிக தேவை தென்னமரத்திற்கு. அதிகபட்ச தேவை கண்டிப்பா. அதை நாங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு தென்னமரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 கிலோ, அந்த 5 கிலோ ஒரே டைம்ல போடணும்னு அவசியம் இல்லை. 6 மாசத்துக்கு 2.5 கிலோ, மறுபடியும் ஒரு 6 மாசம். குறிப்பா வந்து இந்த உரங்கள் போடுறதே ரெண்டா பிரிச்சு தான் சொல்றோம். ஜூன் ஜூலைல ஃபர்ஸ்ட் டோஸ், டிசம்பர் ஜனவரியில செகண்ட் டோஸ். ஸோ அப்போ போடும் போதே நீங்க வேப்ப முன்னாக்கு போடணும். அதாவது சரியான ஒரு விளக்கம் அப்படின்றது நமக்கு அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் அது தொடர்பான படிப்பு படிச்சவங்க கிட்ட இருந்தா கிடைக்கும். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்ற கருத்துக்களை எடுத்துட்டு நம்ம விவசாயம் அனுபவத்துல அவர் சொல்லலாம். அதனால அவர் நம்ம எள்ளி நகையாட வேண்டிய அவசியம் இல்லை. அவரு அவரு பழுத்த அனுபவத்துல சொன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். பட் ஆனா அது வந்து எந்த ஒரு தனி மனிதனோ ஒரு ஆராய்ச்சி செய்தா அதை வந்து இங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல அந்த உங்களுடைய கண்டுபிடிப்பை குடிச்சு அதை சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக வேலிடேட் பண்ணி நிறைய ஸ்டேஷன்ல மல்டி லொகேஷன் ட்ரையல் மாதிரி போட்டு ஒரு அனுசரணை ஆராய்ச்சி திட்டங்கள் மாதிரி போட்டு அதை நம்ம சொல்லலாம். அதனுடைய பேட்டர்ன் அவங்க வாங்கலாம். எங்க பல்கலைக்கழகம் வந்து நாங்கள் என்கரேஜ் பண்றோம். எங்க பல்கலைக்கழகம் ஒரு தனி மனிதனோ ஒரு விவசாயியோ ஆராய்ச்சி பண்ணக்கூடாதெல்லாம் சொல்ல கிடையாது.
அது வந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். அதாவது இண்டிஜினியஸ் டெக்னிக்கல் நாலேஜ்னு ஒன்று இருக்குது, ITK. அதாவது விவசாயிகளை தங்களுடைய பழுத்த அனுபவத்தில் கண்டுபிடிச்ச சில தொழில்நுட்பங்கள்லாம் ரொம்ப நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஏன்னா நாங்கள் லேப் டு லேண்ட், நாங்கள் என்ன ஆராய்ச்சி விஞ்ஞானி கண்டுபிடிச்சாலும் கொண்டு போய் சேர்றது லேண்டுக்கு போகுது. ஸோ அதில் வந்து சக்ஸஸ் ஆகுதா, அதில் வந்து அதில் ஏதாவது சில மேம்படுத்தப்பட வேண்டியதா, அந்த மாதிரி விவசாயிகள் எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தா கண்டிப்பாக அதை மேம்படுத்துவோம். ஸோ அதனால் விவசாயிகள் கண்டுபிடிச்ச தொழில்நுட்பங்களை நாங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டோம். அதை விஞ்ஞானபூர்வமாக மேம்படுத்தி இன்னும் அது பட்டை தீட்டி அந்த வைரத்தை மினுக்கு நன்றாக மின்னுவதற்குண்டான வாய்ப்புகளை கொடுப்பதற்கு தமிழ்நாடு பல்கலைக்கழகம் தயாராக கண்டிப்பா. சார், கடந்த ஒரு மணி நேரமா பேசிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைத்தா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். இறுதியாக உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா விவசாயிகள் எவ்வாறு தொடர்பு கொள்ள முடியும்? நான் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் பூச்சியியல் துறை பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். என்னுடைய அலைபேசி எண் உங்களுக்கு தெரியும், 9442005805. மறுபடியும் சொல்றேன், 944-2-0-5. இது இல்லாமல் எங்கள் தென்னை ஆராய்ச்சி நிலையம் ஆலையினுடைய தொலைபேசி நம்பர் 04253-288-722. ஸோ இந்த எண்களுக்கு நீங்கள் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். உங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பெற வேண்டியது எங்களுடைய முதன்மையான கடமை. கண்டிப்பா உதவி செய்யறோம். கண்டிப்பா சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம நேர்களை இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்ட கேள்வியை விட விவசாயிகள் கேட்ட கேள்விக்கு தான் நம்ம அதிகமா பதில் சொன்னோம். அதுவும் சார் ரொம்ப விளக்கமாகவும் பதில் சொன்னாரு. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தான் நானும் நம்புறேன். மேலும் இது வந்து நீங்க திரும்பவும் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல தமிழக வேளாண் துறை அதனுடைய இதுல போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசக்கூடிய நிகழ்ச்சி வந்து பதிவேற்றம் பண்ணிட்டு வரும். அங்கேயும் நீங்க மற்றொரு முறை பார்த்து சார் சொன்ன எந்த மருந்து அதனுடைய பெயர் என்ன அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம். சார், கடந்த ஒரு மணி நேரமா ரொம்ப விளக்கமாவே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதுக்கு நன்றி சார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தென்னை ஆராய்ச்சியின் சார்பில் பொதிகை டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி சார். அடுத்த வாரம் வேளாண் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது கௌதமி.